இப்போ நம்ம பாலக்கும் பைத்தம்பருக்கும் போட்டு கீரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். பாலக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம பைத்தம்பருப்பில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாலக்கு கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்போ பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதில் போட்டு எல்லாத்தையும் குக்கரில் வச்சு வேக விட்டுடலாம். எல்லா பாலக்கும் நம்ம நறுக்கி முடித்தாச்சு நல்ல பொடியாக. நாம் இப்போ கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக்கலாம். பாலக்கூட எப்பயும் கொத்தமல்லி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் பாலக்கூட கொத்தமல்லி சேர்த்து பண்ணுங்க, வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அந்த டிஷ்ஷு. இப்போ நம்ம பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் நறுக்கி அந்த கீரையோடு வேக விடலாம். இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா அது பெருசு பெருசாக இருந்தால் எல்லோரும் தூக்கி போட்டுடுவா இஞ்சியை. இஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கலைன்னா அது கலந்து வந்துடும் அந்த மசியலோட, அப்படியே சாப்பிட்டுடுவா எல்லோரும். ஸோ நம்ம கீரை கூட கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ மிளகு ரொம்ப ரொம்ப அவசியம் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் மிளகு சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் கீரையோடு சேர்த்துடலாம், வேக விட்டுடலாம். அப்போ தான் அதோட காரம்லாம் கீரையில் இறங்கும். நாம் இப்போ கீரையை குக்கரில் வச்சு வேக விட்டுடலாம். கீழே வந்து சாதம் வச்சுருக்கேன், மேலே கீரை வச்சுருக்கேன்.
நாம் பயத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இப்போ நறுக்கினது எல்லாத்தையும் இந்த பயத்தம்பருப்பில் போட்டு குக்கரில் போட்டு வேக விட போகிறோம். பாலக்கும் பயத்தம்பருப்பும் நல்லா வெந்துடுது. நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ கீரை நல்லா குக்கரில் வெந்தாச்சு. அதை எடுத்து இப்போ நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா செவந்துருத்து உளுத்தம்பருப்பெல்லாம். இப்போ நம்ம கீரையை வெந்த கீரையை வந்து அதில் போட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலக்கிட்டு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதத்தில் விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாலக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டால் பாலக்கு ரெடி. மூங்கால் பாலக் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.